வணக்கம். மீனம் ராசி. மீனம் லக்னம் ஆணுக்கும் பெண்ணுக்கும் செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள். இந்த செவ்வாய் பெயர்ச்சி வருகின்ற அக்டோபர் 4, 2023 அன்று நிகழ உள்ளது. இந்த காலகட்டம் 45 நாட்களாகும். உங்களுக்கு அங்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயின் பெயர்ச்சியால் உண்டாகக்கூடிய அதிர்ஷ்டங்களையும் துரதிர்ஷ்டங்களையும் பரிகாரங்களையும் பற்றி இந்த பதிவில் தெளிவாகவும் துல்லியமாகவும் ஆராய்ந்து பார்க்கலாம். தொடர்ந்து வீடியோவை பார்ப்பதற்கு முன் அன்பு சொந்தங்களிடம் ஒரு விஷயத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நமது சேனலில் உள்ள வீடியோக்களை பார்ப்பவர்களில் 80% பேர் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்க்கிறார்கள். சப்ஸ்கிரைப் செய்தவர்களில் 95% பேர் பெல் பட்டனையும் அதிலுள்ள ஆள் என்ற ஆப்ஷனையும் அழுத்தாமலும் உள்ளார்கள். தயவு செய்து நமது JRK அம்லு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி ஆள் என்ற ஆப்ஷனை அழுத்திக் கொள்ளவும். வீடியோவை லைக், கமெண்ட், ஷேர் செய்யவும். இப்போது வீடியோவை தொடர்வோம். செவ்வாய் உடல் வலிமைகாரகன். அங்காரகன் என்று சொல்லக்கூடியவர் செவ்வாய். நவகிரகங்களில் இந்த செவ்வாய் பூமிகாரகன். இவருடைய அதி தேவதையர் சுப்பிரமணியர், அதாவது முருகப்பெருமானாகும். செவ்வாயின் ஸ்தலம் வைத்தீஸ்வரர் கோவிலாகும். செவ்வாய் ஆளுமைத்தன்மை நிர்வாகத்தன்மை உள்ள கிரகம். செவ்வாய்க்கு எதிரிகளை ஆயுதங்களுடன் முறியடிக்கக்கூடிய வல்லமை உண்டு. செவ்வாயின் தானியம் துவரை. சாதனைகளை, வீர தீர செயல்களை தைரியத்துடனும் உயரியத்துடனும் செய்யக்கூடிய துணிச்சலையும் அளிக்கக்கூடிய கிரகம் செவ்வாய். செவ்வாய் பலமாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ஆடம்பரமான வீடு கட்டுவீர்கள். இப்போது உங்களுக்கு இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் உண்டாகக்கூடிய மாற்றங்களை பார்ப்போம். மீனம் லக்னம். மீனம் ராசியில் பிறந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீடான மேஷத்திற்கும் 9ஆம் வீடான விருச்சகத்திற்கும் அதிபதி செவ்வாய். இந்த செவ்வாய் அக்டோபர் 4, 2023 வரை உங்களுடைய ராசிக்கு 7ஆம் வீட்டில் கன்னிராசியில் இருப்பார். செவ்வாயின் பார்வை உங்களுடைய ஜென்மராசிக்கு இருக்கும். எனவே உங்களுக்கு பயம், பதட்டம், தடுமாற்றம், கோபம், முன்கோபம், அவசரம் போன்றவைகள் உங்களுக்கு இருந்திருக்கும். அவசர முடிவுகள் எடுக்க வேண்டிய தருணமாக இருந்திருக்கும். இப்போது இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில், அதாவது அக்டோபர் 4, 2023 அன்று செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் கன்னிராசியிலிருந்து 8ஆம் வீடான துலாத்திற்கு பெயர்ச்சி ஆகிறார். உங்களுடைய ராசிநாதன் குரு உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான மேஷத்தில் அமர்ந்துள்ளார். 2ல் உள்ள குரு உங்களுடைய ராசிக்கு 8ல் உள்ள செவ்வாயை பார்ப்பார். செவ்வாய் நவகிரகங்கள் அனைத்திற்கும் படைத்தளபதி, சேனாதிபதி. உங்களுடைய ஜாதகத்திலோ கோல்சாரத்திலோ செவ்வாய் வலுவாக இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய கடன் குறையும், மறையும், நோய் காணாமல் போகும். எதிரிகள் உங்களை கண்டு பயந்து ஓடுவார்கள். இவ்வாறான பலத்தை உடைய செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் உள்ளார். 8ஆம் இடம் என்பது ஆயுள்ஸ்தானம், யுத்தஸ்தானம், வம்பு வழக்குஸ்தானம், எதிர்பாராத விபத்துகளை கொடுக்கக்கூடிய ஸ்தானம், அட்டமஸ்தானம் ஆகும். இந்த ஸ்தானத்தில் 2ற்கும் 9ற்கும் அதிபதியான யுத்தகாரகன் ரத்தகாரகன் செவ்வாய் இருப்பதால் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து வகையான யுத்தங்களும் முடிவுக்கு வரும். உங்களுக்கு சாதகமாக இருக்கும். பல வருடங்களாக இழுத்து கொண்டிருந்த, கஷ்டப்படுத்தி கொண்டிருந்த கோர்ட்டு கேசு, வம்பு வழக்கு பிரச்சனைகள் இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டமான 45 நாட்களுக்குள் முடிந்து உங்களுக்கு அவ்வாறான விஷயங்களில் வெற்றி கிடைக்கும். உங்களுக்கு இதுவரையிலிருந்து வந்த சகோதர சகோதரிகளுடன் இருந்த சண்டைகள், நிலம் சார்ந்த, சொத்து சார்ந்த சண்டைகள் முடியும். போலீசு வழக்கு கேசு உங்களுடைய வாழ்க்கையில் காணாமல் போகும். இந்த தருணத்தில் வெளிநாடு விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும். குடும்பத்தில் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணைகளால் ஏற்பட்டு கொண்டிருந்த பிரச்சனைகளும், தொல்லைகளும், தொந்தரவுகளும் ஒரு முடிவுக்கு வந்து உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகலம், மன நிம்மதி, திருப்தி இந்த செவ்வாயின் நிலைப்பாட்டால் கிடைக்கும். மேலும் தந்தையாராலோ அல்லது தந்தை வழிவந்த உறவினர்களாலோ இதுவரையிலிருந்து வந்த போட்டி, பொறாமை, பிரச்சனைகள் விலகும். உங்களை விட உயர்ந்த நிலையில், உயர் பதவியில் உள்ளவர்களால் இதுவரையில் உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள், தொல்லைகள் தீர்ந்து நல்லுறவு, நல்லிணக்கம் உண்டாகும். இதுவரையில் வேலையில்லாமல் வேலை தேடிக்கொண்டிருக்கும் மீனம் லக்னம் மீனம் ராசி ஆணுக்கும் பெண்ணுக்கும் இந்த செவ்வாயால் இந்த தருணத்தில் உங்களுக்கு ஏற்ற நல்ல வேலை கிடைக்கும். வேலை செய்து கொண்டிருந்தவர்களுக்கு வேலை இழப்பு நேர்ந்திருந்தால் இந்த தருணத்தில் உங்களுக்கு மீண்டும் நீங்களிழந்த வேலை கிடைக்கும். வேலையில் முன்னேற்றங்களும் கிடைக்கும். அரசு துறை, காவல்துறை சம்பந்தமான, இராணுவத்துறை சம்பந்தமான, வங்கித்துறை சம்பந்தமான, மருத்துவம் சம்பந்தமான வேலைகள் இந்த தருணத்தில் உங்களுக்கு அமையக்கூடிய யோகங்கள் கிடைக்கும். தொழில் என்று எடுத்துக்கொண்டால் காலி இடங்களை விற்கவும் வாங்கவும், அதாவது ரியல் எஸ்டேட் சம்பந்தமான, கட்டுமானம் சம்பந்தமான, எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக் சம்பந்தமான, ஹோட்டல் சம்பந்தமான, நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில்களை செய்பவர்களுக்கு சீரும் சிறப்புமாக அமோகமான, அபரிவிதமான, அளப்பரிய முன்னேற்றங்கள் கிடைக்கும். இந்த செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 8ல் இருக்கும் போது இவ்வாறான அளப்பரிய நற்பலன்கள் கிடைக்கும். உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கும் போது உங்களுக்கு எவ்வளவு பெரிய வம்பு வழக்கு பிரச்சனைகளானாலும் அதை எதிர்த்து நிற்கக்கூடிய துணிச்சலையும், தன்னம்பிக்கையையும், தைரியத்தையும் உங்களுக்கு கொடுத்து அதை உங்களுக்கு சாதகமாக முடித்து கொடுப்பார் இந்த செவ்வாய்.
இவ்வாறான தானிருக்கும் இடத்தால் நற்பலன்களை கொடுக்கக்கூடிய செவ்வாயால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய செவ்வாயின் பார்வை பலன்களை இப்போது பார்ப்போம். செவ்வாய்க்கு 4, 7, 8 போன்ற 3 பார்வைகள் உள்ளது. குரு பார்த்தால் கோடி நன்மை கிடைக்கும், சனி பார்த்தால் பார்க்குமிடம் பாழ், ஆனால் செவ்வாய் பார்த்தால் பலன் அதிவேகமாக கிடைக்கும் என்பது ஜோதிட சாஸ்திர மூலநூல் விதியாகும். உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடமான துலாத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் தன்னுடைய 4ஆம் பார்வையால் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடமான மகரத்தை லாபஸ்தானத்தை பார்க்கிறார். எனவே இவ்வாறான நிலைப்பாட்டால் வெகுகாலங்களாக உங்களுக்கு வராமலிருந்த வராது என்று நினைத்து கொண்டிருந்த வரவேண்டிய பணத்தை தைரியத்துடனும் வீரியத்துடனும் வசூல் செய்து அந்த பணத்தை நீங்கள் திரும்ப வரவைத்து விடுவீர்கள். இதற்கு செவ்வாய் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமையை பணத்தை தைரியத்துடனும் வீரத்துடனும் கேட்டு வாங்குவீர்கள். ஆக மொத்தத்தில் இந்த தருணத்தில் உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும். உங்களுக்கு பணம் தனம் வரவுகள் உங்களுடைய லாபத்தின் மூலமாக அதிகரிக்கும். உங்களுடைய பொருளாதார நிலை உயரும். உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு மேன்மைகள் கிடைக்கும். இந்த தருணத்தில் உங்களுக்கு நிலத்தால் லாபங்கள் உண்டு. அடுத்ததாக செவ்வாய் தன்னுடைய 7ஆம் பார்வையால் மேஷராசியை, அதாவது உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீட்டை தன்னுடைய ராசியையே பார்க்கிறார். மேஷத்தில் குருவும் இருக்கிறார். எனவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் பொன்பொருள், அதாவது தங்க நகைகள், ஆபரணங்கள் வாங்குவதற்கான யோகங்கள் உண்டு, வண்டி வாகன யோகங்கள் உண்டு என்பது மட்டுமில்லாமல் பழைய வண்டி வாகனங்களை விற்றுவிட்டு சொகுசான புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான யோகங்களும் பெருமளவில் உண்டு. இந்த தருணத்தில் நீங்கள் உங்களுடைய குழந்தைகளுக்காக சில மாற்றங்களை செய்வீர்கள். குழந்தைகளின் மேன்மைக்காக செலவினங்களை செய்வீர்கள். இந்த தருணத்தில் குழந்தைகளால் உங்களுடைய பிரச்சனைகள் தீரும். மேலும் குழந்தைகளால் உங்களுக்கு நற்பலன்கள் கிடைக்கும். உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் வரன் பார்த்து கொண்டிருந்தால் இந்த தருணத்தில் உங்களுடைய குழந்தைகளுக்கு கெட்டிமேளம் கொட்டும். இதுவரையில் சரியான வேலை தொழிலில்லாமல் இருந்த உங்களுடைய குழந்தைகளுக்கு இந்த தருணத்தில் நல்ல வேலை தொழில் அமைந்து அமோகமான முன்னேற்றங்கள் கிடைக்கும். இவ்வாறான விஷயங்கள் செவ்வாயால் மிக வேகமாக விரைவில் நடக்கும். அடுத்ததாக செவ்வாய் தன்னுடைய 8ஆம் பார்வையால் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடமான ரிஷபத்தை பார்க்கிறார். 3ஆம் இடம் என்பது காரிய வெற்றி, முயற்சி, கல்வி, தைரிய, வீரிய, பராக்கிரமஸ்தானமாகும். 9ஆம் வீட்டிற்கு அதிபதியான செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடமான கல்வி ஸ்தானத்தை பார்ப்பதால் கல்வியில் அபாரமான வெற்றி முன்னேற்றம் கிடைக்கும். அரசுத்துறை வேலைவாய்ப்பு போட்டித் தேர்வுகளில் நீங்கள் வெற்றி பெற்று உங்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்கும். இந்த தருணத்தில் உங்களுக்கு சிற்றின்ப சுகங்கள் அதிகம் கிடைக்கும். இதுவரையில் உங்களுக்கு இருந்து வந்த குழந்தை பாக்கிய தடை தாமதங்கள் விலகி குழந்தை செல்வம் கிடைக்கும். இவ்வாறான அனைத்து விஷயங்களும் செவ்வாயின் 8ஆம் பார்வையால் அதிவேகமாக நடக்கும். இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் இவ்வாறான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அதிக அளவிலான நற்பலன்களை கொடுப்பதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், நீங்கள் முருகப்பெருமானை வழிபடுதல் வேண்டும். குறிப்பாக பழனிக்கு சென்று ஒரே நாளில் ஆண்டியின் தரிசனமும் அரசனின் தரிசனமும் செய்ய வேண்டும். மேலும் நமது JRK அமுலு சேனலில் 2023ஆம் ஆண்டு சனிவக்ர பெயர்ச்சி பலன்கள், 2023ஆம் ஆண்டு குருவக்ர பெயர்ச்சி பலன்கள், 2023ஆம் ஆண்டு சனி பெயர்ச்சி பலன்கள், குரு பெயர்ச்சி பலன்கள், 2023ஆம் ஆண்டு புத்தாண்டு பலன்கள் மற்றும் மாத பலன்கள், குரு பெயர்ச்சி காதல் பலன்கள், புதுவருட காதல் பலன்கள், மாத காதல் பலன்கள் போன்ற மேலும் பல வீடியோக்கள் பதிவு செய்துள்ளேன். அவைகளையும் ஒரு 8 பாருங்கள். தயவு செய்து நமது சேனலை வீடியோக்களை ஷேர் செய்யவும்.